கோத்தபாய அரசாங்கம் பதவியேற்று 1.5 ஆண்டுகள் பூர்த்தியாவதற்கு முன்னரே இப்பொழுது தென்னிலங்கையிலே புதிய அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு விதமான நெருக்கடிகள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. பொருளாதார பிரச்சனை, வேலைவாய்ப்பில்லா பிரச்சனை, இதேபோல் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசு தவறி இருக்கின்ற சூழ்நிலைகள், இதைவிட வேறு பல ஊழல் மோசடிகள் பற்றி, சீனி இறக்குமதி மோசடி, அதேபோல் வனராஜ காடழிப்பு போன்ற விவகாரங்களிலே இருக்கின்ற நிலைமைகளை திசை திருப்புவதற்காகவோ என்னவோ சிங்கள மக்களுக்கு இங்கே ஒரு புலி வேட்டை நடக்கின்றது என்ற ஒரு சாயல் பட இந்த நடவடிக்கைகளிலே அரசாங்கம் தீவிரமாக இறங்கியிருக்கின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய மாநகர மேயர் கௌரவ மணிவண்ணன் கைது செய்யப்பட்டது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ். இவ்வாறு ஊடகவியலாளர்கள் மற்றும் மீளுருவாக்கத்துக்காக என்று பலரை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்வதன் மூலம் அரசாங்கம் எதை காண்பிக்க விரும்புகிறது? இங்கே தமிழ் தேசிய உணர்வாளர்களை, ஊடகவியலாளர்களையும் பொதுமக்களையும் அச்சுறுத்துவது, அதே போல் அங்கே அடுத்த பக்கத்திலே சிங்கள மக்களுக்கு இங்கே தீவிரமாக புலிகள் அடக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை காட்ட முற்படுகின்றீர்கள். ஆகவே ஏதாவது யாராவது குற்றம் செய்திருந்தால் அவர்களை ஏன் உங்களால் சாதாரண சட்டத்தின் கீழ் நிறுத்த முடியாது உள்ளது என்ற கேள்வி இருக்கிறது. நீங்கள் விசாரணைக்கு அவர்களை அங்கே சமர்ப்பித்துவிட்டு ஒரு வாரம் நான் விசாரணைக்கு எடுத்து அவர்களை விசாரிக்கின்றேன் என்று அனுமதியை, நீதிமன்ற அனுமதியை பெற்று வர நடத்த முடியும். இதை விடுத்து 1.5 ஆண்டுகள் தடுப்பு காவல் உத்தரவை வழங்கிவிட்டு அல்லது 3 மாதங்கள் என்று 1.5 ஆண்டுகள் எந்தவித விசாரணையும் இல்லாமல் பயங்கரவாத தடைச்சட்டங்களில் தடுப்பித்து வைக்க முடியும். அவை இவ்வாறு இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு 42 ஆண்டுகள் கழிந்தும் 3 ஆண்டுகளுக்கான தற்காலிக சட்டம் என்று சொன்னீங்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அதை நீக்குமாறு அப்பேரவையிலே வாக்குறுதி சொன்ன நீங்கள் இலங்கை அரசு இன்று வரை அதை செய்யவில்லை. ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகளை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்தை கோருகின்றோம். இன்றைக்கு துறைமுக நகரம் சம்பந்தமாக பௌத்த பீடங்கள், பௌத்த மகாநாயக்க தேரர்கள் உட்பட பலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இதை விட உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஈஸ்டர் தாக்குதலிலே பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையுடைய கருத்துக்கள், இவ்வாறான பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த விடயங்களையெல்லாம் விசாரணைக்கு நீங்கள் நீதிமன்றத்தின் முன் நான் நிறுத்தாமல் 2 ஆண்டுகள் நிறைவடைகின்ற நிலைமையிலும் நீங்கள் காலதாமதம் செய்வதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலே அதிருப்தி எழும்பி இருக்கிறது. தெற்கிலே இருக்கக்கூடிய நிலைமைகளை வைத்துக்கொண்டு இங்கே இனவாதமாக எங்களை நீங்கள் அடக்குகின்றீர்களோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே இதிலே பாதிக்கப்படுகின்றது நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தான். அதை நீங்கள் இன்றைக்கு முஸ்லீம் பிரமுகர்கள் அசாத் சாரி போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள். இதே போல் இதற்கு முன்னர் முஸ்லீம் தலைவர்களாக இருந்த ரிசாத் பதியுதீன் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஆகவே பழிவாங்குகின்ற இன ரீதியாக மத ரீதியாக பழிவாங்குகின்ற அல்லது அரசியல் ரீதியாக உங்களுடைய எதிரிகளை நீங்கள் பழிவாங்க முற்படுகின்றீர்களா என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே இவ்வாறான நிலைமைகளுக்கு அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.